வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. இன்னைக்கு உலகநாயகனுடைய பிறந்த நாள். இந்திய சினிமாவிலே, குறிப்பாக தமிழ் சினிமாவிலேருந்து இப்படி ஒரு நடிகர் மிக மிக, அதாவது என்னென்னா, இந்திய சினிமாவே வந்து உலக தரத்துக்கு உயர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற ஒரு நடிகருடைய பிறந்த நாளில் அவருக்கு கோடங்கி வாய்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது, பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பார்வையாளருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே உலகநாயகனை பிடிக்கும். அதுவும் சினிமாவை நேசிக்கிற எல்லா நடிகர்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அதில் வந்து உலகநாயகனுக்கு ஒரு தனி சிறப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து உலகநாயகனுடைய இத்தனை ஆண்டு பயணத்தில் வந்து இந்த தக்லைஃப் படம் மிக மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது. மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தக்லைஃப் மூலமாக மீண்டும் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து அந்த படத்தில் வந்து சக்திவேல் நாயக்கராக நடிச்சிருக்காரு. சக்திவேல், என் பேர் என்ன தெரியுமா, சக்திவேல் நாயக்கர். நான் வந்து காயல் பட்டது காரன்னு சொல்லிட்டு அந்த பல மாதங்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு ட்ரெய்லரில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த தோற்றம், அவருடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக மிரட்டலாக இருந்துச்சு. அதிரடியான மிரட்டலான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சு கேங்ஸ்டர் படம் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதில் வந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்கலாம் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளப்போ ஒரு 48 செகண்டுக்கு ஒரு குட்டி டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அவருடைய அந்த வீரத்தை, அந்த படத்தில் அவருக்கு இருக்கிற அந்த பெரிய விஷயத்தை காட்டுற மாதிரி அந்த 48 செகண்டில் அவருடைய காட்சிகள்லாம் சில இடங்களில் வந்துட்டு போகுது. அந்த 48 செகண்ட்லேயும் இன்னொரு நடிகர் உள்ளே வராரு. அவர் தான் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுகிற நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் டிஆர். இவர் வந்து அதில் ஒரு காட்சியில் ரத்தம் தெறிக்க பயங்கரமாக அவரும் ஃபைட் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுக்கு, உலகநாயகனுக்கு எவ்வளவு தூரம் அந்த படத்துல முக்கியத்துவம் இருக்கோ அது ஈக்குவலா சிம்புக்கும் சிலம்பரசனுக்கும் அந்த படத்துல வந்து மிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்ச தகவல். இந்தலையும் 48 செகண்ட்லையும் அவர் உள்ள வராரு. ஸோ இது அவருடைய பிறந்த நாளுக்காக வெளியான டீசர். ரொம்ப பிரமாதமா அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த காட்சிகளா இருக்கட்டும், இப்பவே அந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிருச்சு. உருவானாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப சிம்பிள் ஒரு படம் வந்து வருது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த படத்தை வந்து நம்ம இந்த மாதிரி டீசர் வருது, ட்ரெய்லர் வருது, அப்டேட் வருதுன்னா டக்குன்னு அந்த படத்தை பார்த்துணும். நம்ம சீக்கிரமாக எப்போ வரும் எப்போ வரணும்னு ஒரு ஈகர் கிரியேட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் மணிரத்னம் எடுக்கிற படம் வந்து கடகடன் எடுப்பார். முன்னாடி தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கவனமாக நிறைய பண்ணாலும் ஷூட்டிங்கை டக்குன்னு முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனை டக்குன்னு முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையை இறங்கிடுவார். ஆனால் இந்த படம் குறிப்பாக தக்லைஃப் வந்து அவருடைய அந்த கேரியரில் ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இன்னைக்கு ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டினுடைய இறுதியில் வரும், இல்லைன்னா வருகிற புதிய ஆண்டு 25ல் பொங்கலுக்கு வந்துடும் அப்படிலாம் எதிர்பார்த்த தக்லைஃப் வந்து ஜூன் மாதத்துக்கு போயிடுச்சு. ஜூன் 5ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஏன் ஜூன் மாதத்துக்கு போச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. என்னடா இது, நம்ம எல்லாமே தயாராகிடுச்சு, ஷூட்டிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கலாம் சொல்கிறாங்களே, ஏன் வந்து அப்போ ஜூன் போகுது, அதுக்கு முன்னாடி தேதிகளே இல்லையா, ரிலீஸ் தேதிகளே இல்லையா அப்படின்னா அங்கே தான் பெரிய ஒரு பரபரப்பும் உள்ள பெரிய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷன்களோடு இருக்கிற ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஏதோ ஒரு படமாக இந்த படம் இருக்கு. இது ஒரு ஃபேண்டஸியான படமாக நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம். அதில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்காங்க. அதற்கு வந்து நிறைய காட்சிகளை இப்போ தொழில்நுட்ப விஷயங்களோடு, அதாவது சிஜி ஒர்க்கு, டிஏஜிங் ஒர்க்கு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து அதில் செய்ய வேண்டிய இருக்கு. அந்த வேலைகள் வந்து பயங்கரமாக பண்ணி ஆக்ஷன்லாம் நிறைய இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஒர்க்கு தொழில்நுட்ப வேலைகள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அது மாதிரி வேலைகள் பண்ணும்போது அவர்களுக்கு ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு வந்து டைம் வேணும், உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பண்ணிட முடியாதுன்னு ஆல்ரெடி கமல்ஹாசனுடைய போர்ஷன் எல்லாம் முடிச்சு கொடுத்து தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். இன்னும் வந்து ஷூட் பண்ண வேண்டிய காட்சிகள் இருக்கு. அது வந்து சிம்பு சிலம்பரசனுடைய காட்சியும் த்ரிஷாவுடைய காட்சியும் அதில் இருக்கு. ஸோ அதுதான் அவங்களுக்கான வேலைகள் வந்து இன்னும் அந்த சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் முழுசாக முடியல. இது முடிஞ்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், தனியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்ப காட்சிகள் பிளஸ் வந்து டிஐ ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் ஒர்க்குக்காக இந்த காட்சிகளை ரொம்ப மெருகேற்றி ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால அதெல்லாம் முடிவதற்கு குறைந்தது இந்த வருகிற 25 பிப்ரவரி வரைக்கும் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ பிப்ரவரிக்கு வரைக்கும் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து தாராளமாக ஏப்ரல் மாதம் வரலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா. ஆனால் இவங்க வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்காங்க.
பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற படமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த படத்தை தனியாக வரணும், நம்ம தனியாக வருகிற நாளாக நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ ஃபெஸ்டிவல் மூடோ கிரியேட் பண்ண வேண்டாம், அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விடுமுறை நாளில் நம்ம வர வேண்டாம், எப்போ வந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் இவருடைய தொழில்நுட்ப வேலைகள் போயிட்டுருக்கு, அப்படியே இவங்க வந்து பிப்ரவரிலையும் மார்ச்லேயும் முடித்தா கூட மார்ச்சுக்கு அப்புறமா இருக்கிற ஏப்ரல் மாதமோ இல்லை மே மாதமோ இந்த படம் வராமல் தள்ளி ஜூனுக்கு போனதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது நம்ம யோசித்து பார்த்தாலும் அது இருக்கலாம் இருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த பெரிய படமாக எதிர்பார்க்கறது என்ன படம் அப்படின்னு சொன்னால் கங்குவா. கங்குவா இப்போ வருது, 14ஆம் தேதி கங்குவா வருது. அது பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க, 10 மொழிகள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுது, அந்தந்த மொழிகள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, டப் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் அறிவித்தது 10 மொழி. இது வரைக்கும் ஒரு தமிழ் சினிமா இத்தனை லாங்குவேஜ் 10 மொழிகளில் இவ்வளோ பெரிய பொருட்செலவில் 2D 3D இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்ததில்லை. அது முதல் முறையாக அந்த சாதனையை வந்து நம்ம சூர்யா பண்ணியிருக்கார். அது சம்மந்தமாக நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய படமாக இப்போ பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பெரிய படம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்குற படம் வந்து அஜித்தோட படம். அது அஜித்குமாருடைய விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ரெண்டு படமும் இருக்குது. இதில் எந்த படத்தை நம்ம முதல்ல அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட வேலை. ஆனால் பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அது ஒரு பெரிய படமாக அது வந்து உங்களுக்கு பொங்கல் ரேஸில் அந்த படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிக எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஏப்ரல் மாதம் வந்து இந்த படத்தை எடுத்து வந்தே தீருவேன், நான் ரிலீஸ் பண்ணியே தீருவேன்னு வேக வேகமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்தை வச்சு எடுக்கிற கூலி படம். இந்த படம் வந்து எல்லா படத்தை விட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறது காரணம் என்னென்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டு அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுவும் வந்து பழைய ரஜினிகாந்தை பார்க்கலாம், அதில் கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் உள்ள ஆஸ்பெக்டில் அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதோட அதாவது என்னன்னா அதோட முதல் லுக்காக இருக்கட்டும், அப்புறம் டீசர் அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதோட காஸ்டன் குருவா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டலா ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த படத்தை ஏப்ரல் எடுத்துட்டு வரணும்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நாங்கள் பொங்கலுக்கு வரணும்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டோம்ப்பா, ஒரு வாட்டி இல்லைப்பா ரெண்டு வாட்டி அறிவிச்சிட்டோம், அறிவிச்ச பிறகு எங்களுக்கு வந்து நீங்கள் டைமே கொடுக்கல, அதனால தயவுசெய்து நாங்கள் வந்துடுறோம்ப்பான்னு சொல்லி எப்படினாலும் மே மாதம் 1ஆம் தேதி நம்ம அஜித்தினுடைய பிறந்த நாளுக்கு வந்து டெஃபினட்டாக குட் பேட் அக்லியே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நாள் வந்து தள்ள 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 மாதங்கள் தள்ள தள்ள முக்கியமான படங்கள் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம், நம்ம வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோன்ற மாதிரி நம்ம தக்லைஃப் வந்து ஜூன் மாதம் போனதற்கு இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு உலா வருது. இதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது இந்த பேச்சு, சும்மா ஏதோ உருட்டி விடுறாங்க அடிச்சு விடுறாங்கிற மாதிரிலாம் நம்ம உருட்டி விடுறது இல்லை, கிடைக்கிற தகவலை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம், இது நம்பும் மாதிரியா இருக்கு. ஆமாங்க, பொங்கலுக்கு வந்து படம், ஏன்னா இப்போ இவங்க ஒன்று இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணுறது, அந்த டிஐ ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக அவங்க நிறைய விஷயங்கள் மாற்றுறதுக்கு டைம் கண்டிப்பாக எடுக்கும். அது பர்ஃபெக்டாக பண்ணுறதுல மணிரத்னம் ரொம்ப கவனமாக இருப்பார், கமலஹாசன் அதை விட கவனமாக இருப்பார். ஸோ அவங்க படம் இது, அப்போ ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஷூட்டிங்கே முடியல இன்னும் ஒரு மாதத்தில் வந்து இந்த ஆண்டே முடிய போகுது. அப்போ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜூன்ன்றது அவங்க கரெக்டான டைமை வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதனால தான் ஜூன் மாதத்துக்கு போச்சு அப்படின்றாங்க. எது எப்படி இருந்தாலும் உலகநாயகனுடைய வரிசையில் அவருக்கு எப்படி ஒரு நாயகன் எப்படி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பேரை வந்து பெற்றுக் கொடுத்ததோ அதே மணிரத்னமுடைய இயக்கத்தில், அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பேர் வந்து தக்லைஃப்ல அவருக்கு இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த நடிப்பு கேரியரில் அவர் நடிப்பு அரக்கன்னு சொல்கிறத விட நடிப்பு அரசன், நடிப்பு ராட்சசன் இது என்ன வேணா நீங்க போட்டுக்கலாங்க, அது வந்து கமலஹாசனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அடைமொழிகளாக அது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சினிமா மீது குழந்தையிலேருந்தே அவர் வந்து பயங்கரமா வந்து தன்னை மெருகேத்திக்கிட்டு இருக்காரு. பள்ளி படிப்பையே முடிக்காதவர், கிட்டத்தட்ட ஒரு 8 லாங்குவேஜ் பேசுவாரு. அவர் வந்து இந்திய சினிமாவுடைய ஐக்கானா உலகம் முழுக்க பார்க்கப்படுறார். நீங்க உலகம் முழுக்க கமலஹாசன்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய கொடுத்த படங்கள், அவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு அவருடைய அந்த சினிமாவுக்காக அவர் தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கள், அவர் வந்து இந்த சினிமாவில் சம்பாரிச்சு சினிமாலே தான் போட்டுட்டு இருக்காரு.
மற்றவர்கள் மாதிரி வந்து மற்ற விஷயங்கள் பண்றது, மற்ற தொழில் முதலீடுகள் பண்றது, மற்ற விஷயங்கள் பண்றது, அது ஒரு ஒரு நடிகருடைய விஷயம். அதை நம்ம எதுவும் தப்பா பேச போறது இல்லை, தப்பா நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்ப கட்டம், ஒரு படம் ஜெயிக்குது இன்னொரு படம் தோத்துட்டாலும் கவலையே பட மாட்டார். ஒரு படத்துக்கு ஒரு படம் ஜானர் மாத்திட்டே இருப்பார். ஒன்னு காமெடி கொடுப்பாரு, ஒன்னு ஆக்ஷன் பேக் கொடுப்பாரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு விஷயம் பண்ணுவாரு. தசாவதாரம்னு பல கட்டம் போட்டு பண்ணுவாரு. அவர் அவருடைய கேரியர்லயே எந்தெந்த படங்கள் ரொம்ப ஐகான் படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை வரிசைப்படுத்தலாம். எந்த படமும் அவருக்கு சோட போனதே இல்லை, படம் ஓடவே இல்லை அப்படின்னாலும் அந்த படத்தை ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அடடா இன்னும் இந்த படத்தை அப்ப நம்ம ஓட்டவே இல்லையே, பெருசா நம்ம வந்து ஆர்வம் காட்டவே இல்லையே, இந்த படத்தை ஜெயிக்க வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா சவுண்டா கொடுத்துருவார். உதாரணத்துக்கு ஒரு படம் மட்டும் சொல்றேன், நிறைய படங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு படம், ஆளவந்தான்னு ஒரு படம். அந்த படம் வெளியில வந்த அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்து மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெறல. ரீசன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கொண்டு வந்து கொடுத்துட்டார். எப்படி வரும் டெக்னாலஜி அப்படின்றத ஆளவந்தான் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருந்தாரு. மிக மிக ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டரா பண்ணியிருந்திருப்பாரு. ஏன் ஆளவந்தானை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அப்ப நான் ஒரு பிரபலமான நாளிதழில நான் செய்தியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், சினிமா செய்தியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதுதான் என்னுடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு. அதுக்கு முன்னாடி நான் அரசியல் பீட் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, பத்திரிகையாளர் துறையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு துறைக்கு அனுப்புவாங்க. நீங்க வந்து நீதிமன்றம் போங்க, நீங்க வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் போய் நியூஸ் எடுங்க, நீங்க வந்து நீதிமன்றத்தை போய் நியூஸ் எடுங்க, நீங்க வந்து பொலிட்டிக்கல் போங்க, அதிலும் அதிமுக போங்க, திமுக போங்க, நீங்க இந்த கட்சிகள் போங்க, இல்லைன்னா நீங்க சென்னை கார்பரேஷன் போங்க, சென்னையில வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு துறையும் அனுப்புவாங்க. சினிமா பார்த்துங்க நீங்க, இல்லை நீங்க ஸ்போர்ட்ஸ் பாருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரே அரசியல் செய்தியாளர் வந்து அன்னைக்குதான் முதல் முறையாக நான் வந்து சினிமா செய்தியாளராக போறேன். முதல் என்னுடைய அந்த இதுவே வந்து அப்போதான். அதுக்கு முன்னாடி நான் வேற வேற பத்திரிகையில வேலை பார்த்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரபல பத்திரிகையில சினிமாவுக்காக என்னை வந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக அனுப்பும் போது இந்த படத்துக்கு தான் போறேன். அதாவது என்னன்னா, அப்போ வந்து பம்மல் கே சம்பந்தம் ஒரு படம், அதுதான் கடைசி நாள் ஷூட்டிங்கு. கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லா பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரு இடத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் ஆளவந்தான் வந்து படுதோல்வியை சந்திச்ச டைம். நான் அங்கே போயிட்டு வந்து எல்லாரும் அவங்கவுங்க சார்பான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம அப்போ வந்து ஒரு அந்த நாளிதழில் வேலை பார்த்ததுனால அந்த நாளிதழுக்குன்னு சில ஸ்டைல் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் கேட்டேன் வந்து, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆளவந்தான் படம் உங்களுடைய கேரியர்லேயே ரொம்ப ரசித்து எடுத்த படம் ஆளவந்தான், உடம்பெல்லாம் பயங்கரமாக நீங்கள் ஏற்றி இறக்குனீங்கன்னு சொல்லி ஒரு வேற ஒரு நண்பர், நான் இல்லை வேற ஒரு நண்பர் வந்து செய்தியாளருக்கு கேள்வி வைக்கிறார். எப்படி உடம்பெல்லாம் நீங்கள் ரசித்து ஏற்றி இறக்குனீங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல கேள்விகளுக்கு பதில் சொன்னவர், இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, அந்த அந்த செய்தியாளர் பேரை குறிப்பிட்டு என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க, அது வந்து சதையை ஏத்தின இறக்கின மேட்டரை கேட்குறீங்களே, கதை பத்தி ஏதாவது இருந்தால் கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. உடனே நான் எந்திரிச்சு கேட்டேன், சார் நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச ஆளவந்தான் படம், அந்த படத்துல உங்களுக்கு சம்பள பாக்கி வைக்கப்பட்டதா சொல்லப்படுது, அது உண்மையான்னு கேட்டேன். அவர் உடனே வந்து முகமெல்லாம் மாறிடுச்சு, ஏன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க அங்க. அன்னைக்கு வந்து அந்த பம்மல் கே சம்பவத்துல நடிச்சிருக்கிற சிம்ரன்ல ஆரம்பிச்சு ஸ்னேகா எல்லாரும் உட்காந்துருக்காங்க, முக்கியமான எல்லா நடிகர்களும் டெக்னீஷியன்ஸ் உட்காந்துருக்காங்க. அவர் வந்து முகம் மாறிடுச்சு, அவர் உடனே டென்ஷன் ஆயிட்டு, ஆமா அது என்ன இப்ப அப்படின்னு கேட்டாரு. சார் அது எவ்வளவு சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா, அடுத்த கேள்வியை போட்ட உடனே அவர் அதுக்கு பதிலே சொல்ல முடியல. எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நீங்க தான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸரா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி பேட்டி முடிச்சிட்டார். முதல் பேட்டிங்க, முதல் முறையாக நான் அப்பதான் வந்து அந்த சினிமா அந்த பீட்டுக்கு போறேன், அங்க கேட்ட கேள்வியிலே அந்த முதல் பேட்டி முடிஞ்சிருச்சு. ஏன் அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கர கோவப்பட்டார் அப்படின்னா, அப்ப அந்த படம் வெளியான நேரத்துல அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் சொன்ன அந்த வார்த்தை அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி படத்தை வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா கொடுத்துருக்கேன், ஆனா அவர் வந்து இந்த ஆளவன் தான் என்னை அழிக்க வந்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் கமலஹாசன் அப்புறமா. ஆனால் அதே தயாரிப்பாளர், நான் அதுக்கப்புறம் பேட்டி முடி நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நினைச்சுட்டு வச்சுங்களேன், சந்தர்ப்பங்கள் அமையும் போது அது ஏதாவது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அது என்ன நடந்துச்சுன்னா நம்ம பேசலாம், இதுக்கு அது இப்போ அது தேவையில்லை. இன்னொரு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆளவன் தான் சமீபத்தில் ரீரிலீஸ் ஆச்சுங்க. ரீரிலீஸ் ஆகும்போது அதே தயாரிப்பாளர், எந்த தயாரிப்பாளர் அதை சொன்னாரோ, ஆளவன் தான் என்னை அழிக்க வந்தான்னு சொன்னாரோ, அதே தயாரிப்பாளர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணுறாரு அதே ஆளவந்தான் படத்தை. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆளவந்தான் ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு காரணம் என்னன்னா, சினிமா எப்ப என்னென்ன விஷயங்கள் செய்யும்ன்றதை யாராலும் கணிக்க முடியாது. ஆளவந்தான் ரிலீஸ் அப்ப ஓடாத ஓட்டத்தை ரீரிலீஸ் அப்ப ஓடுச்சு.
அதற்கு காரணம்னா டெக்னாலஜி. என்னடா இந்த டெக்னாலஜியை பல ஆண்டு இத்தனைக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் பிரிச்சுட்டா இருப்பா கமலஹாசன் சொல்லிட்டு கமலஹாசனை புகழ்ந்தார்கள். புகழக்கூடியவர் தான், புகழுக்கு சொந்தக்காரர் தான், தப்பே கிடையாது. ஏன்னா உலக நாடுகளில் ஹாலிவுட்லலாம் என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் வேணும், தமிழ் ரசிகர்களுக்கு அதை வந்து நம்ம விருந்தாக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி பயங்கரமாக மனக்கெடுவார். இப்போ கூட அமெரிக்கா சும்மா போலங்க, அங்கே ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்க போயிருக்காரு. அதோடு சேர்ந்து அவருடைய கனவு படமா, நம்மெல்லாம் எதிர்பார்க்கிற படமா இருக்கிற மருதநாயகத்தை எப்படியாவது கொண்டு வந்து திரும்பியும் மக்கள் முன்னாடி நிறுத்தணும், அதை எப்படியாவது காட்சிப்படுத்தணும்ன்ற ஒரு வேகத்தோடு வெறியோடு தான் அமெரிக்கால அதற்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு. விரைவில் அவர் வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் அறிவிப்பாரு, நம்ம நம்பலாம். இன்று அவருடைய பிறந்தநாள், மீண்டும் ஒரு முறை கோடங்கி வாய்ஸ் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.